Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு கடைகள்ல விக்கிற ரெடிமேட் பஜ்ஜி மாவு நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. வீட்லயே நம்ம பஜ்ஜி மாவு பிரிப்பேர் பண்ணி அத வச்சு நல்ல கிறிஸ்பியா அதே சமயத்துல நல்ல சாஃப்ட்டா டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நல்ல புசுபுசுன்னு உப்பலா வீட்லயே எப்படி பஜ்ஜி போடலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல தெரியற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன வாழைக்காய் எடுத்துக்கேன். இதுல இருக்க டாப் அண்ட் பாட்டம் போஷனை நம்ம கட் பண்ணிட்டு அதோட ஸ்கின் மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்லைசர் இல்ல அப்படினா நீங்க நைஃப் யூஸ் பண்ணி கூட நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க தின்னா ஸ்லைஸ் பண்ணாதான் பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்ட்டா அதே சமயத்துல நல்லா கிறிஸ்பியா வரும். கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு செய்யறோம் அப்படின்றப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்றப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம ஈஸியா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட காரத்துக்கு ஏத்த போல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர்ல ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணும்போது ஒரேடியா நம்ம ஆட் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படினா அப்பதான் நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவு வரும். சோ ரொம்ப வந்து திக்காம இருக்க கூடாது, ரொம்ப வந்து லிக்விடாவும் இருக்க கூடாது. சோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிரலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். நீங்க பஜ்ஜி போடுறப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல தான் இருக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சு போட்டீங்க அப்படின்னா போட்டதுமே கருகி போன மாதிரி ஆயிடும். அதே போல ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. கை வச்சு பாக்குறப்போ அந்த ஆயிலுடைய ஹீட் வந்து உங்க கைக்கு தெரியற அளவுக்கு வந்தாலே போதும். அப்பவே நீங்க பஜ்ஜியை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஜ்ஜி வந்து போட்டதுமே நல்லா புசு புசுல உப்பி வர ஆரம்பிக்கும். அப்ப வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு எண்ணெயை நல்லா தெளிச்சு தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல வரும். வந்ததுக்கு அப்புறமா ஆயில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பஜ்ஜியை வந்து உள்ள இருந்து வெளியில எடுத்துடலாம். சோ கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கடையில வாங்குற பஜ்ஜி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்காது. வீட்டுக்கு யாராவது சடனா கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடிமேடா நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் எல்லாம் கடையில வாங்கணும் அவசியமே இல்ல. வீட்லயே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி பஜ்ஜியை வந்து ரொம்ப குயிக்கா ரொம்ப ஈஸியா நம்ம இன்ஸ்டன்டா ரெடி பண்ணிடலாம். சோ கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்காது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணாதான் ஆனியன் போண்டா நல்லா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை கொத்து, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் ரெண்டுமே வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்திரனா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஆனியன் போண்டாக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து இதையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே இந்த மாதிரி வெங்காயத்தோட சேர்ற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆனியன் போண்டாக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுகளில் மாவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெங்காயம் வந்து அதிகமான அளவுகளில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல மாவுடைய அளவையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயத்துக்கு ஏற்ற போல மாவு சேர்த்தாதான் போண்டா வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மாவு அதிகமானாலோ இல்லை கொஞ்சம் கம்மியானாலோ அதோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம இந்த பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் மாவு சேர்த்ததுமே தண்ணியை சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஆனியன் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
நீங்கள் மாவு சேர்த்த உடனே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா வந்து வெங்காயத்தோட அந்த மாவு சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா வெங்காயத்திலேருந்து ஈரப்பதம் வெளிப்படும், அதுலேருந்தே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நல்லா சுட சுட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால கை வச்சு நம்மளால் கிளற முடியாது. இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போண்டாக்கு ரெடி பண்ணுற இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு நம்ம கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஆனியன் போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ பிரியாமல் வரும். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறப்போ நமக்கு வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும், இல்லைனா சரியாக வேகாமல் மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உருண்டைகளை உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கணும். நம்ம இதில் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான் நம்முடைய ஆனியன் போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோடு நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட ஆனியன் போண்டா ரெசிப்பியை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிக்க பெருங்காயம், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம், கூட கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேரும் போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்க்க போறது கிடையாது, ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிடும். ஸோ ஆனியன் பக்கோடா அப்படின்றதுனால ஆனியனும் தெரியணும், அதே சமயம் மசாலாவும் ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். ஸோ அதனால ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆனியனோட சேர்த்து நல்லா அழுத்தி பிசைறதுனால அதுலேருந்து தண்ணி வரும். ஸோ அதுவே நமக்கு போதுமானது தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ரொம்ப வாட்டர் தேவைப்படாது. அவ்வளோதான், நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த ஆனியனுடைய ஃப்ளேவர் வந்து இறங்கும். அதனால தான் ஸோ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து இந்த மாதிரி பிச்சை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலனா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஆனியன் பக்கோடான்றதுனால நல்லா இந்த வெங்காயமும் பார்க்க தெரியணும், அதே சமயம் மசாலா வந்து ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருக்கணும். நம்ம கடலை மாவு வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஆயிரும். இப்ப பாத்தீங்கனாலே தெரியும் கடலை மாவும் அரிசி மாவும் இந்த மாதிரி லைட்டா அதில் ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து ஆனியன் பக்கோடா பார்க்கவும் நல்லா இருக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அந்த வெங்காயத்துடைய டேஸ்ட் தெரியணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். பாருங்க நான் எடுத்து வச்சிருந்த அந்த கடலை மாவுல கொஞ்சமா மிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஹீட்டான ஆயில் சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் சேர்த்துட்டு நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, கை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ஹீட்டா இருக்கும். அதனாலதான் இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்படியே விட்டுலாம், நல்லா ஊறணும். அப்பதான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பேன்ல வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில. ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து அப்படியே மொத்தமா போட்டுறாம இந்த மாதிரி உதிர்த்து உதிர்த்து போடணும். மொத்தமா போட்டீங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும். சோ அதனால இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா உதிர்த்து உதிர்த்து தனித்தனியா தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போடாம இந்த மாதிரி நல்லா சுத்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல இருந்தாலே போதும். லைட்டா கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். ஸோ அதனால பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம போட்டதோட இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு.
இந்த மாதிரி மொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸா போட்டு நீங்க பிரிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலருக்கு நீங்க வந்ததுமே எடுத்துடலாம். நீங்க டீ போடுற அந்த கேப்லயே நீங்க வந்து இதை ரெடி பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்டே அதை பிசைஞ்சு வச்சிட்டீங்கனாலே நம்ம டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நம்மளுடைய ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. பேக்கரியில ஷாப்ல எல்லாம் கிடைக்கிற அதே மாதிரி டெக்ஸ்டர்ல நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை கொத்த ஆயில வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நீங்க மேல சேர்த்துக்கலாம். சோ சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கிரீன் சில்லி நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சீரகம் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு துருவன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல 1 கப் அளவுக்கு கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்ப நம்ம மசாலா என்ன ஆட் பண்ண போறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வேக வச்சு மசிச்ச ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலா கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சிம்ல வச்சு நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா ஈக்குவலா ஒரு 3 உருண்டை வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இந்த மாதிரி நல்ல படத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பின்னா வர அளவுக்கு நல்ல படத்தை எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கேப் விடாம நல்லா ரோல் பண்ணிட்டு அகைன் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விடுற மாதிரி நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்படியே லைட்டா ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க. அகைன் அதே போல நல்லா பரத்திட்டு நல்லா தின்ன பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்ஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேப் விடாம நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கட் பண்றப்போ ஆயில ஃப்ரை பண்றப்போ அது பொரிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. சோ அதனால நல்லா உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி விடும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா திருப்பி விடுங்க. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியில வராம பார்த்து மெதுவா திருப்பணும். இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். அவ்வளவுதான், நம்மளோட பின்வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அதே சமயம் உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1/3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் மைதா மாவு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க.
இப்போ ஃபைனலா கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி இத ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரீன் chili ஒன்னு எடுத்து அத பொடியா நறுக்கி எடுத்துக்கேன். ஒரு மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்குல அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கேபேஜ், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ரெட் chili, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து இது கூடவே ஃபைனலா ஜிஞ்சர் garlic பவுடர் ஆட் பண்ண போறேன். सपोज உங்ககிட்ட பவுடரா இல்ல அப்படினா நீங்க அது ரெண்டத்தையும் நல்ல குட்டி குட்டி பீசஸா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வெச்சு இப்போ கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டைகளை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்ல மெலிசா வர அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. திக்கா இருக்க கூடாது, நல்ல தின்னா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து நல்லா ரெடி பண்ண முடியும். நான் எடுத்த அந்த மாவுல ரெண்டு உருண்டை கிடைச்சது எனக்கு. ஒரு ஷீட்ல நமக்கு நாலு சமோசா கிடைக்கும். இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த மாதிரி 2ல இருந்து 3 செகண்ட் போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம். ஓவர் குக் பண்ணிட கூடாது. ரெண்டுல இருந்து 3 செகண்ட் தான் வச்சிருக்கணும். இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு பேஸ்டிங் மாதிரி. இப்போ நம்ம ஷீட் இந்த மாதிரி நாலா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முனையில இருந்து நேரா ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதோட இந்த மாதிரி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்டை இதுல நம்ம தடவ போறோம். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டிஃபா ஒட்டிக்கும். இப்போ இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலையும் அந்த பேஸ்ட் வச்சு நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய சமோசா ரெடி ஆயிருச்சு. அதே போலதான் இதுவும் அகைன் நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கோன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஷீட்டையும் இதே மாதிரி நல்லா கோன் ஷேப்ல நல்லா ஃபில் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்க ஷீட்டை வந்து நல்லா தின்னா பரட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா மடிக்க முடியும். திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராது. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல டீப் ஃப்ரை பண்ண போறோம். லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம இதுல ஃப்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான், நம்மளுடைய சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வர வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணனும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எல்லா இன்கிரிடியன்ஸும் mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவா போட்டுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஆனியன், சோம்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் mix பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கெட்டி தயிரா இருக்கணும். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க இது. ரொம்ப
குயிக்கா செஞ்சிரலாம், டைம் அதிகமா தேவைப்படாது. வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே நம்ம செஞ்சிரலாம். இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 minutes க்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இப்போ ஒரு pan ல oil நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் oil சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த ரவா மிக்ஸை எடுத்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க. ஏனா டக்குன் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஆனா உள்ள வேகாது. அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்க அப்படினா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும். இத பார்த்து மெதுவா திருப்பி விடுங்க. கொஞ்சமா ஒட்டும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரவா பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இது கூடவே சட்னி இல்ல சாஸ் எது வேணாலும் நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி.